ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் யுவா ராஜராஜன். இப்போ நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது 4G நெட்ஒர்க் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது இங்கே ஜின்றது என்ன மீன் பண்ணுதுன்னா ஜென்ரேஷன். இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது நம்ம 4th generation நெட்ஒர்க். அதாவது இன்டர்நெட்டுக்கு ஃபோன் கால்ஸுக்கெல்லாம் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதுக்கு அடுத்து வரப்போகிறது என்னதுன்னு வந்து பார்த்திங்கன்னா 5G, அதாவது 5th generation நெட்ஒர்க். இந்த நெட்ஒர்க் கொண்டு வரதில் தான் வந்து பார்த்திங்கன்னா சைனாவோட அடாப்டர்ஸ் யாருமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அவங்களோட கேஜெட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன் கம்பெனி ஒன்று கம்ப்ளீட்டாக இந்த 5G நெட்ஒர்க்கை அவங்களே டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஜியோ தான். ஜியோ பிளாட்ஃபார்ம் தான் வந்து பார்த்திங்கன்னா 5G நெட்ஒர்க் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னா 20 இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸ், அதாவது இந்தியாவில் புதுசாக சின்ன சின்னதாக வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா, சின்ன சின்ன கம்பெனிஸ் ஆரம்பிப்பாங்க இல்லையா, அவங்களோட கொலாபரேஷனோட கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டோட டெக்னாலஜி எதையுமே யூஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக இந்தியாவிலே வந்து இந்த நெட்ஒர்க் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் வந்து இப்போது ஜியோ கூட ஒரு கொலாபரேஷன் வந்து அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் படி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $4.5 billion வந்து பார்த்திங்கன்னா ஜியோவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஜியோவில் என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து 350 மில்லியன் பீப்புள் 2G நெட்ஒர்க் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது 2nd generation நெட்ஒர்க், இந்த பேசிக்கான இன்டர்நெட் இருக்கும் இல்லைங்களா, அந்த காலத்தில் அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து 4G or 5G வந்து மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த கூகுள் வந்து ஜியோவில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஜியோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ரொம்ப சீப்பாக வந்து ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜியோன்ற ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் வந்து ரொம்ப காஸ்ட்லி, பர் மந்த்துக்கே வந்து நிறைய பே பண்ணி தான் எல்லோரும் நெட்டு யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். அந்த காரணத்தினால எல்லாருமே நெட்டு வந்து யூஸ் பண்ண முடியல. ஸோ ஜியோ வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ஃப்ரீடம் அப்படின்றது ஒன்று வந்து இந்தியாவில் வந்து வந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப்ஸாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், மற்ற இன்டர்நெட் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஜியோ அஃபோர்டபுள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அதோடய ஓனர் முகேஷ் அம்பானி என்ன சொல்கிறாருன்னா இன்னும் ஒரு 3 இயர்ஸுக்குள்ளே கிட்டத்தட்ட 500 மில்லியன் பீப்புள் கிட்டே வந்து ஜியோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது கிட்டத்தட்ட 50 கோடி மக்கள் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஜியோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இருக்கும், அதுவும் சீப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனை கூட அதில் வந்து டெக்னாலஜிஸும் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஜியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ கிளாஸ் அப்படின்ற ஒரு ஃபியூச்சர் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் வந்து நீங்கள் நடந்திருக்கு. இந்த மீட்டிங்கில் தான் வந்து முகேஷ் அம்பானி வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காருன்னா ஜியோ கிளாஸ் அப்படின்ற ஒரு ஃபியூச்சரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி க்ரியேட் பண்ணுற கிளாஸ். இது வந்து சாதாரண ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும், இந்த கிளாஸில் வந்து ஒரு கேபிள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கேபிளை வந்து நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா விர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ஸ் மாதிரி, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிக்கணும்னா விர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ஸ் மாதிரி நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இல்லை ஒரு கம்பெனிஸ் வந்து ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணணும்னா அவங்களாலே வந்து பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் மீட்டிங் வந்து கனெக்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. விர்ச்சுவல் மீட்டிங்னா 3D ஹோலோகிராம்ஸ் மாதிரி எல்லாமே வந்து தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு டெமோவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீட்டிங்கில் வந்து நடந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த மீட்டிங்கில் கூகுளோட சுந்தர பிச்சை வந்து பார்த்திங்கன்னா விர்ச்சுவலாக வந்து கலந்துட்டுருக்காரு. அதாவது வீடியோ கான்ஃபரன்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீட்டிங் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு. இதில் வந்து ஜியோ கூட சேர்ந்து வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ கூகுள் இதில் இணையறதுனால வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் இப்போ வர ஸ்மார்ட் ஃபோனில் அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரியுது. கூகுளோட சுந்தர் பிச்சையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீட்டிங்கில் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் கலந்துட்டுருக்காரு. கலந்துக்கிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா கிட்டத்தட்ட $4.5 billion வந்து ஜியோ கூட வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் இந்தியாவில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி $10 billion இந்தியா டிஜிட்டலைசேஷன் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு கூகுள் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அந்த ஃபண்டில் மேஜர் ஃபண்டு இந்த $4.5 billion இப்போ ஜியோ கூட வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மெயினாக இதை வந்து எதுக்கு சொல்கிறாருன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ண முடியாத எல்லாருக்குமே வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸோட யூசேஜ் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கான ஒரு ட்விட்டும் வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் வந்து அவர் வந்து போட்டிருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நான் போகிற புது வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுறேங்க. ஓகே, முகேஷ் அம்பானியை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவர் வேர்ல்டு லெவலில் 9th richest man அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவர் 2018லேயே சைனாவோட ஜாக்மாவெலாம் வந்து பீட் பண்ணிட்டாரு அப்படின்றத நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருந்தோம். இப்போ வந்து அவர் என்ன ஆயிருக்காருன்னா வேர்ல்டோட 7th biggest millionaire வந்து ஆயிருக்காரு. அதாவது உலகத்தில் 7வது பெரிய பணக்காரர் ஆயிருக்காரு.
யாரை பீட் பண்ணி இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா, வாரன் பஃபட்டை பீட் பண்ணி வந்திருக்காரு. வாரன் பஃபட் தெரியாதவங்க இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். வாரன் பஃபட் ஒரு காலத்தில் வேர்ல்டு லெவலில் முதல் பணக்காரர்லாம் இருந்தவர். ஸோ அவர் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவர் தான் வந்து ஒரு ப்ராடஜின்னு சொல்லுவாங்க, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்னு சொல்லுவாங்க. இப்போ அவரை விட வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பெரிய பணக்காரராக இருக்கார். வாரன் பஃபட்டை பீட் பண்ணி தான் இப்போ இந்த செவன்த் பிளேஸ்க்கு வந்து வந்திருக்காரு. ஸோ வேர்ல்டு லெவலில் இந்த 5G டெக்னாலஜி அப்படின்னு வரும்போது, சைனாவோட டிவைசஸ் இல்லாமல் 5G டெக்னாலஜி கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு கண்ட்ரிஸ் எல்லாருமே திணறிட்டு இருக்காங்க. இந்த திணறிட்டு இருக்க டைமில் வந்து பார்த்திங்கன்னா முகேஷ் அம்பானியோட இந்த ஜியோ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு இந்த 5G டெக்னாலஜி கம்ப்ளீட்டாக ஃபாரினோட சப்போர்ட்டு எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஃப்ரம் ஸ்க்ராச்சிலேருந்து இந்தியாவிலே வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இறங்கினாங்க. ஸோ இதுக்காக இவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட 20 ஸ்டார்ட் அப்ஸ் கிட்ட, அதாவது ஸ்டார்ட் அப்ஸ்னால் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற கம்பெனிஸ் அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலாபரேஷன் வச்சுக்கிட்டு கம்ப்ளீட்டாக வந்து இந்த டெக்னாலஜி வந்து பில்ட் பண்ணியிருக்கு தான் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஓஎஸ், அதாவது மொபைலோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், 4G நெட்ஒர்க்ஸு, 5G நெட்ஒர்க்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிளாக் செயின், நேச்சுரல் லாங்குவேஜ் செலக்ஷன், ஹெல்த், எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர், இது எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு முகேஷ் அம்பானி இன்றைக்கி நடந்த ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், 20 ஸ்டார்ட் அப்ஸ் கூட சேர்த்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காரு, ஐ மீன் பில் பண்ணியிருக்கோன்னு வந்து சொல்லியிருக்காரு. அதாவது புதுசாக உருவாக்கக்கூடிய புது ஸ்டார்ட் அப்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேர்ல்டு கண்ட்ரீஸே வந்து பார்த்திங்கன்னா 5G டெக்னாலஜி வந்து வேறு யாருனா கொடுப்பாங்களா அவங்ககிட்ட இது பண்ணலாமான்னு பார்த்துட்ருக்கும்போது, இந்தியாவிலே ஒரு கம்பெனி 5G டெக்னாலஜியை கம்ப்ளீட்டாக ஃப்ரம் ஸ்க்ராச்சிலேருந்து பில் பண்ணியிருக்கிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். எஸ்பெஷலி இப்போ பைகாட் சைனீஸ் ப்ராடக்ட்ஸு இந்தியாவிலே வந்து எல்லாத்தையும் மேக் பண்ணணும், அதாவது மேக் இன் இந்தியா கேம்பெயின் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்தியாவிலே எல்லா பொருளையும் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்டெப்பாக வந்து பார்க்கப்படுது. இந்த 5G டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கும் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இப்போது இந்தியாவில் வந்து 5G ஏலம் வந்து இன்னும் விடலை, அதாவது 5G ஏலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் விடுறதா வந்து இருந்தது, அதாவது 5G ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் விடுறதா இருந்தது. பட் இந்த கொரோனா பிரச்சனையினால் டெலிகாம் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே நிறைய அடி வாங்கியிருக்கிறதுனால எல்லாருமே ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆக்ஷன் 2021 வந்து ஒத்தி வச்சுருக்காங்க, அதாவது அடுத்த வருஷம் வந்து இந்த ஏலம் வந்து விடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷனில் ஜியோ வந்து இந்த 5G டெக்னாலஜி கம்ப்ளீட்டாக இண்டிஜினியஸாக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ இந்த ஆக்ஷன் முடிஞ்சு அந்த டெக்னாலஜி கையில் கிடச்சதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கிற 5G இதை டெஸ்ட் பண்ணிவிட்டு வேர்ல்டு கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே வந்து இதை நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா டெக்னாலஜியும் மற்ற கண்ட்ரிலேருந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணதை பார்த்துருக்கோம். பட் ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்னாலஜியை மற்ற கண்ட்ரிஸ் யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு தெளிவாக புரியுது. நம்ம அடுத்து பார்க்க போகிற விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஜியோவில் இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதாவது ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இன்டர்நெட் இவங்க வந்ததுக்கப்புறம் மற்ற இன்டர்நெட் ஜெயின்ஸ் யாருமே பக்கத்தில் இருக்க முடியலன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது, அதாவது மற்ற டெலிகாம் கம்பெனிஸ் எல்லாமே மூடிட்டு போகணும் அப்படின்ற அளவுக்கு வந்து ஆயிடுச்சு. நிறைய கம்பெனி வந்து மூடவும் செஞ்சுருக்காங்க, அதையும் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். இந்த கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இவங்க வந்து கம்ப்ளீட்டாக இறங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூகுள் கூட சேர்ந்து ஒரு டைப் அக்ரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சைன் ஆகிருக்கு. ஸோ அதுபடி வந்து பார்த்திங்கன்னா கூகுள் வந்து கிட்டத்தட்ட $4.5 billion வந்து ஜியோ கூட சேர்ந்து வந்து இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்காகன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் டெவலப்மெண்ட்டில். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து செய்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் ஃபியூச்சர் வந்து தெரியும், அது கூகுளோடது. அந்த ஃபியூச்சர் வந்து ஈஸியிலே அவைலபிளாக இருக்கும். ஸோ ஜிமெயில் அந்த ப்ளே ஸ்டோர் எல்லா ஃபியூச்சர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து யூஸ் பண்ண முடியும். எப்படி இன்டர்நெட் வந்தப்போ மற்ற கம்பெனிஸ்லாம் வெளியே போகக்கூடிய சூழல் ஏற்பட்டதோ அதே மாதிரி இப்போது ரிலையன்ஸ் இதில் என்ட்ரு ஆன உடனே இந்தியாவில் வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து வெளியிடுவாங்க அப்படின்ற அளவுக்கு பயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா இவர் இந்த மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னொரு 3 to 4 இயர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 crore பீப்புள் கிட்ட என்னோடய ஸ்மார்ட் ஃபோன், அதாவது ஜியோவோட ஸ்மார்ட் ஃபோன் தான் கையில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வாங்க முடியாததுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ லோ எண்ட் கஸ்டமர்ஸ், அதாவது இன்கம் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸால் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து வாங்க முடியல. ஸோ இந்த கண்டிஷனை சரி பண்ணுறதுக்காக ரொம்ப லோ காஸ்ட் டெக்னாலஜியில் இன்னும் ஆல்ரெடி இருக்கிற ஃபியூச்சரோட இம்ப்ரூவ் பண்ணி வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு. இது அவர் 4G மட்டும் சொல்லலை, அடுத்து வரப்போகிற 5G வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சேர்த்து சொல்லியிருக்காரு. ஜியோவில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இது ஆல்ரெடி கொஞ்ச நாள் முடிவு நியூஸில் வந்திருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்டெல் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் குவால்காம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த குவால்காம்ன்ற கம்பெனி தான் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ் ஸ்னாப் ட்ராகன் க்ரியேட் பண்ண ஒரு கம்பெனி. ஸோ இவங்களும் இதில் என்ட்ராக இருக்கிறதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வந்து ஒரு நல்ல இதுவில் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜியோ கிளாஸ், ஏற்கனவே கூகுள் கிளாஸ்ன்ற ஒரு ஃபியூச்சர் வந்து கூகுள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த கூகுள் கிளாஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி விர்ச்சுவல் ரியாலிட்டி க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு கிளாஸ் தான் அது. பட் அந்த அளவுக்கு அது பெரிய அளவில் கமர்ஷியலாக அது வந்து வரலை.
இப்போ ஜியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ கிளாஸ் அப்படின்ற ஒரு ஃபியூச்சர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஒரு கிளாஸ், இது ஒரு கேட்ஜெட்டு. ஸோ இதை நம்ம ஹெட்ஃபோன்ஸ் வாங்குற மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம். வாங்கிட்டு வந்து நம்ம கண்ணாடி மாதிரி போட்டுக்கிட்டு அதில் கேபிள் ஒன்று இருக்கும், அந்த கேபிளை வந்து நீங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் விர்ச்சுவலாக ஒரு இடத்துல அட்டன் பண்ணுற மாதிரி வந்து அட்டன் பண்ண முடியும். இப்போ நம்ம மூவிஸ்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, அப்படியே 3D வந்து எதிர்க்கு வந்து உட்காந்து பேசுகிற மாதிரி இந்த அவெஞ்சர்ஸ் மூவிலாம் வந்திருக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரியாலிட்டி வந்து இது வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனுவல் ஜென்ரல் மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டெமோ வந்து காமிச்சிருக்காங்க. இந்த டெமோவில் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலாக வந்து நிறைய பேர் இந்த 3D ரியாலிட்டியில் வந்து ஒரு சிலர் வந்து மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அது எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆச்சரியத்தில் ஆழ்த்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெக்னாலஜியை கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, இந்த கொரோனா பேண்டமிக்னால எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து மீட் பண்ண முடியல. அது ஒரு கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை ஒரு காலேஜஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாராலையும் வந்து கரெக்டாக ஒரு விஷயத்தில் வந்து யாராலையும் வந்து அட்டன் பண்ண முடியல. ஸோ இந்த கண்டிஷனுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 3D ரியாலிட்டி இருக்கிற மாதிரியான இந்த கிளாஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா என்ன தான் நம்ம ஒரு வீடியோ காலு அந்த மாதிரி நம்ம அட்டன் பண்ணாலும் அதில் வந்து 3D இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்மளால் கிளியராக தெரியாது. அதாவது ஒன்று வந்து இப்போ ஃப்ளாட்டாக இருக்குன்னு நமக்கு தெரியும், அதாவது லென்த்து பிரெத்து வந்து தெரியும், அதோட கிரித்து வந்து என்னன்றது நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுங்க, பார்க்க நமக்கு ரெக்டாங்கிள் மாதிரி தான் தெரியும். ஸோ ஒரு ஸ்கொயராக வந்து நமக்கு தெரியாது, அதாவது அதோட 3D டைமென்ஷன் வந்து தெரியாது. இந்த கூகுள் கிளாஸ் ஃபியூச்சரில் அதுவும் கிளியராக பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து வந்துச்சுன்னா கிளாஸஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை வேறு லெவல் மீட்டிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறத விட தெளிவாக வந்து மீட்டிங்ஸ் வந்து நடக்கும், எல்லோரும் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து இது வந்து பார்க்கப்படுது. இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாகவே சைனாவோட டெக்னாலஜியை அவாய்ட் பண்ணாமல் இருக்கிறது முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டெக்னாலஜி வந்து ரொம்ப சீப். சைனாவில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி, அவங்களோட கேஜெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு கண்ட்ரிஸ் எல்லாமே சைனாவை என்ன தான் வந்து வெறுத்தாலும் சைனாவோட கேஜெட்ஸையும் சரி டெக்னாலஜியும் சரி அவாய்ட் பண்ண முடியல. பட் இப்போ இந்த டைமில் ஜியோ வந்து, அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இதில் என்ட்ரா இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ காஸ்ட்டில் வந்து டெக்னாலஜி வந்து ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ காஸ்ட்டில் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்லப்போனால் வந்து ஆமாம் யூஎஸ்லே வந்து பார்த்திங்கன்னா இவர் நாங்கள் இண்டிஜினஸாக வந்து டோட்டலாக இந்தியாவிலே வந்து 5G நெட்ஒர்க் வந்து நாங்கள் ரெடி பண்ண போகிறோம், ஐ மீன் இந்த நெட்ஒர்க் வந்து இந்தியாவிலே வந்து டோட்டலாக பில் பண்ண போகிறோம் எங்கள் கம்பெனிக்காக அப்படின்னு வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தார். ஸோ இதெல்லாம் கரெக்டாக நடந்துச்சுன்னா இந்தியா மட்டும் இல்லாமல் இந்த ஜியோவோட 5G நெட்ஒர்க்குன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த 5G டெக்னாலஜின்றது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து நல்ல ஃபேமஸ் ஆகும். இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட்னால இதுக்கு ஒரு மிகப்பெரிய ரெவன்யூ வந்து இந்தியாவுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் வந்து இன்றைக்கி வீடியோ வந்து சொல்ல நினச்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. நான் போகிற புது வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுறேங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது யுவர் ராஜராஜன். நன்றி, வணக்கம்.